விஜய் சார் கூட வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் நான். ஒன்று வந்து மாஸ்டர், இது வந்து இது மாஸ்டரில் பெருசாக வந்து விஜய் சாரோட வந்து நான் போய் பேசுகிறதுக்கோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ அவ்வளோ வந்து டைமும் கிடைக்கல. நான் மேக்ஸிமம் பண்ணது 3 டேஸ் தான் அதில். பட் பீஸ்டில் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் நாங்கள் வந்து அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டெய்லி அவரை பார்ப்பேன், அதனால் வி ஃபெல்ட் ரியலி கிரேட். என்ன பேசுறீங்க? விஜய் சாரோட கம்மியாக தாங்க பெருசாக வந்து. என்ன எப்படி இருக்கீங்கன்னு இருக்கேன். அப்புறம் சாப்பிட்டீங்களா? இதுதான் ஜாலியாக எப்போது எல்லாரும் சேர்ந்து கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்கும்போது பேசுவோம். ஆக்சுவலாக அவர் எங்கிட்ட சொன்னது வந்து சீதக்காதி படம் பார்த்தார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ரோச். தெரியல, அவருக்கு தான் தெரியணும் இருக்கனா இல்லையான்ட்டு. அவன் செட் போனால் சும்மா ஜாலியாக இது வீட்டு சார் எல்லோரும் வந்துட்டு ஏதாவது வந்து காமெடியாக பேசுவாங்க, அவரும் என்ஜாய் பண்ணுவார், அவர் ஏதாவது பேசுவார். இந்த மாதிரி தான் ஜாலியாக பேசுறது தான். மற்றபடி எதுவும் பேசல. பீஸ்ட்டு பக்கா விஜய் சார் கமர்ஷியல் ஆக்ஷன் படம் பாருங்கள். அதுக்கெல்லாம் வந்து எதுக்கு நம்ம இது சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணோம்? நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. இன்னொரு 1 வீக் தானே இருக்குது, எல்லோரும் பார்க்க போகிறோம். நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வித் RR வித் ஃபுல் மிக்ஸு தியேட்டரில் போயிட்டு பார்க்கணும். எல்லாருக்கும் அவரோட ஃபேன்ஸ் கூட நாங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். சூப்பராக வந்து டெஃபரண்ட்டாக வந்து ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் தான். ஃபேன்ஸா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெஃபரண்ட்டாக விஜய் சார் இத்தனை படம் பண்ணதில் இது டெஃபரெண்ட்டாக இருக்கு. நீங்கள் ட்ரைலரே பார்த்தீங்களா எப்படி இருக்குது? டெஃபரெண்ட்டாக காமெடி இருக்கும். பட் அதே மாதிரி தான் டாக்டர் மாதிரி வந்துட்டு அவர் ட்ராக் அவர் தனி, எங்கள் ட்ராக் தனி. இந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கு. ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணாங்களே, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே செகண்ட் சாங்கில் வந்தோம்ல. ரோட் இல்லை சார் இருக்கும்போது நம்ம எப்படி வர முடியும்? சும்மா அங்கங்கே நெல்சன் சாரை தான் கேட்டுருக்கேன்னா இதே கேள்வி தான் நானும் கேட்டேன். நான் இருக்கேனான்ட்டு சிரிச்சாரு, அதனால அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. ஆமாம், ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்து சார் வந்து சொன்னார், நல்லா இருக்கடா, நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணார். இல்லையா, டாக்டர் கதை சொல்லும் போதே அவர் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர்லேயே வந்து சொல்லிட்டாரு. இது ஆல்மோஸ்ட் அதை ட்ரைலரில் சொன்ன மாதிரி தான், ட்ரைலரில் சொன்ன மாதிரி தான்.